ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி இருபத்தி ரெண்டாம் நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது சகோதரர்களின் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செய்கின்ற முயற்சிகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து சுப செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள் ரிஷபராசி என்பர்கள் புதிய நபர்களின் மூலம் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் ஏற்படும் விலை உயர்ந்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வாக்கு சாதுரியத்தால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் குலதெய்வ வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று கிருத்திகை மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிதுனராசிக்காரர்கள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும் எதிர்காலம் சம்பந்தமான செயல்பாடுகளில் தயக்கமும் பயமும் ஏற்பட்டு மறையும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த துறையில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் கடகராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் பழைய நினைவுகள் மூலம் மனதில் சோர்வும் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முழு கவனத்துடன் செயல்படுவது சால சிறந்தது வர்த்தகம் தொடர்பான புதிய முதலீடுகள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு தடவை இல்லை ஆறு தடவை யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது யாராவது நண்பரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது சால சிறந்தது ஏன்னால் கிரக நிலைகள் சரியில்லை இன்வெஸ்ட் பண்ணால் அது வேஸ்ட்டு தான் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஆறு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சிம்மராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்களின் மூலம் வெளியூர் பயணங்கள் மற்றும் தொழில் சார்ந்த சில ஆலோசனைகள் கிடைக்கும் வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் வழிகாட்டுதல் தெளிவை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் கன்னியாராசி அன்பர்கள் சகோதரர்கள் வகை உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வழக்குகள் சம்பந்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான ஆலோசனைகளும் கண்ணோட்டங்களும் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் பூர்வீக சொத்துகளின் மூலம் லாபம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பு ஏற்படும் திசை தெற்கு எண் ஒன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் துலாம் ராசி என்பர்கள் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியும் மாற்றங்களும் ஏற்படும் அரசு வகையில் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் பிறர் மொழி பேசும் மக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மனைவி வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முதலீ முதலீடுகள் பற்றிய தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் விருச்சிகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறந்தது கால்நடைகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் புதிய இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் தாயிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் காது தொடர்பான உபாதைகள் சற்று குறையும் அக்கம்பக்கம் வீட்டாருடன் சாதகமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த சில தெளிவுகள் உண்டாகுகின்ற நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் குறையும் மகர ராசி அன்பர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கும் விதத்தில் புதுவிதமான செயல்முறைகளை கையாண்டு அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் இழந்த சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் மனதில் தேவையற்ற சிந்தனைகளால் குழப்பம் தூக்கமின்மை ஏற்படலாம் ஆகவே மனதில் இருக்கும் எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தெளிவு உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான சில இடமாற்றங்கள் மற்றும் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்துடன் படிப்பார்கள் பணவரவு அதிகரிக்கும் அதிகரிக்கும் திசை கிழக்கு எண் நான்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் சில அலைச்சல்கள் உண்டாகும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த செயல்பாடுகளை செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அனைத்து ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மனை வழங்குவது சால சிறந்தது வணக்கம்